நீங்க எல்லாருமே ஒரே வகுப்புல படிச்சுட்டே இருக்கீங்க, எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருப்பீங்க சரிங்களா. அடுத்து அந்த பையனை மட்டும் ஒன்பதாம் வகுப்பு படிக்க வைக்கிறது, எட்டாம் வகுப்பு முடிச்சோன்னா அந்த பெண் குழந்தைய வந்து போதும் படிச்சது, நீ வீட்டுல இருந்து வீட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்றது. இல்ல ஒரு சில சமயங்கள்ல பன்னெண்டாம் வகுப்பையும் ரெண்டு பேருமே படிச்சிருவாங்க. ஒரு வீட்டுல ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் சில சமயம் படிச்சிருவாங்க. பன்னெண்டாம் வகுப்புக்கு மேல கல்லூரி படிப்புக்கு வந்து ஆண் குழந்தையை மட்டும் அனுப்புறது, பெண் குழந்தைய அனுப்பாம வச்சுறது. ஏன்னு காரணம் கேட்டா அவன் தான் குடும்பத்தை பாத்துக்குவான், அவன் தான் சம்பாதிச்சு கொடுப்பான், நீ வந்து கல்யாணம் பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிருவ, உனக்கு போதும் இந்த படிப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. பெண் குழந்தைகளுக்கு அவங்க நல்லா படிக்கிற வரைக்கும் அவங்க விருப்பப்படி அவங்களுக்கு போதுமான அளவு குறைந்தபட்சமா ஒரு பட்டப்படிப்பு வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படையா நோக்கமா வச்சுக்கிட்டு தான் இந்த நாளை கொண்டாடுறாங்க சரியா.